இன்னியோடு உன் கட்டம் உடஞ்சிச்சிரா, மவன வரையறு. வெறும் வெட்டு புக்குங்களை வச்சுக்கிறான். ஐயோ, அந்த கலெக்ஷன் காரடி டியூவா கேட்டு இங்கேயும் வந்துட்டானே. உள் காயத்துக்குலாம் எங்க மருந்து போறோம்? ரெண்டாவது ரூம்ல மார்ச்சோடி கீழே இருக்கு, உள்ள ஒரு பாடி இருக்குது, டிஸ்பாஸ் பண்ண. டாக்டர், என்ன வேணும்? லோன் பைசா வேணும். சை, எடு. எப்படி கண்டுபிடிச்ச? மண்பானைக்கு மாஸ்க் போட்ட மாதிரி இருந்தது, அதான் கண்டுபிடிச்சேன். இங்க பார், நான் இப்ப கலெக்ஷன் ஆபீசரா வரல, பேஷண்டா வந்துக்கிறேன். என்னாச்சு? ஒரு சாவு கும்பல என் மூஞ்சி மேல ஏறி அடி அடி நடிச்சு என் மூஞ்சி கிசானுங்கம்மா. வா, மருந்து டானிக் கிஸ் எல்லாம் கொடுவா. பொங்கல் போயிருப்பான். சாத்தானி என்னால புரியல. அது ஒண்ணு இல்ல வாய், டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கிக்கோ, லோன் வாங்கிக்கோன்னு சொல்லி டார்ச்சல் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் சிட்டிக்கு மிக அருகில் செங்கல்பட்டு ஏரியில் உங்களுக்கு வீடு கட்டி தரப்படும்னு சொல்லுவானுங்க. உங்களுக்கு உடல் வலியா, நாங்களே வந்து மசாஜ் பண்ணி வரோம்னு சொல்லுவானுங்க. மார்க்கெட்டிங் காலேஜ்க்கெல்லாம் நீ நம்பர் கொடுத்துக்கறியா? உன் அட்ரஸ் ப்ரூஃப் யார்கிட்டயாவது கொடுத்துக்கறியா? நீ கல்யாணம் பண்ற நீ பண்ணியா? டேய் விக்னேஷ், வண்ணியா பேசுறா. அதெல்லாம் ஒண்ணுல பாஸ், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் காலேஜ்க்கான டீடைல்ஸ் எல்லாம் டெலிஃபோன் கம்பெனி, பேங்க், இந்த மேன் பவர் ஏஜென்சி, இவங்ககிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாம் வாங்கி விற்கிறது எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க. ஹலோ, ஹேய், டாடி நினைச்சுக்கிற நீ, லோன் வாங்கிட்டு லோன் அலைய வச்சுக்கிற பொண்ணா நீ, பிச்சைக்கார சீ நீ. ஹேய், வாங்கின காசு கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, பாஞ்சி வர அளவுக்கு சென்டாச்சின்னு தெரிஞ்சு சுத்தி நினைக்கிறேன். எதிடி பர்சனல், லோன் வாங்கும் போது பர்சனல் கட்டி பிடிச்சிருந்தா நீ வாங்கின. உனக்கு மானம் ஈனம் சூடு சொர்ணம் எதனா இருந்தா வாங்கின காசு எடுத்து வந்து கட்டுறி, அப்பதான் நீ ஒரு டாடிக்கு பிறந்தவ. அடியே, எங்கடி இருக்க நீ? இரு, நான் வரேன். என்ன பண்ணுகிற பொண்ணு, புறா பாராட்டுறல.
கஷ்டம் தெரியுமா? அந்த பொண்ணே வந்து என் மேல விழுறோம். அதுக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே. குறையிலே பாவிட்டி பாத்ரூம் வந்து பழம் விட்டீங்களேடி. ஹலோ ஹலோ, இப்படி பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்ட் கிட்ட ஓவரா பேசிட்டாருங்க. ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மென்ட்காக தான். வெரி சாரி. நல்லா இருக்குதே, நான் இன்னொரு முறை வரும்போது என்ன பண்ணுங்க. சாரி வந்திருக்கார்னா ஓ சைடுல தான் இந்த தப்பு இருக்கும். கடன் வாங்குனா நாம தான் திருப்பி தரணும். அத விட்டுட்டு இது என்ன ரவுடிசம்? கரெக்ட் சொல்லுங்க. என்னடி, நான் அப்பவே சொன்னேன் சார், இது நியாயம் இல்ல, தப்பு செய்யக்கூடாதுன்னு. இவங்க தான் கேக்கல. எல்லாரும் வந்து சார் கிட்ட சாரி கேளுங்க. அது மட்டும் இல்லாம குடுக்க வேண்டிய காசை ஃபைன் போட்டு கொடுங்க. சரியா? என்னடி பிளான நீ போட்டு இப்ப நம்ம பிளேட்டை மாத்துற? பணம் இல்ல அவ்வளவுதானே? இதை கிட்ட முதலே சொல்லிருக்கலாம்ல. இரு, எங்க போகுது? பணம் என்னங்க சார்? யார்கிட்ட கூட தபார். இதே மாதிரி மாசம் மாசம் கரெக்டா காசு வந்துடணும். இல்லன்னு நினைச்சிக்கா, மார்க்கெட்ல எங்க ஆயா மீன் வித்துனுக்குது, அதை கூட வந்து அசிங்கமா திட்டி வாங்க வேண்டியதா இருக்கும். புரியுதா? அவனையும் பாக்குற. என்னடா பாத்ரூம் எல்லாம் பண்ணி சொல்றமா? வாடா. என்ன வேலை பாக்குற? சேர்ல உட்காராம டேபிள்ல உட்கார்ந்திருக்கான். ஏய், எங்க உட்காந்தானே? ஆபீஸ்ல தான் உட்காந்துறான். இந்த அப்பைக்கு விட்டுறது. உள்ள போய் எங்காவது விட்டுடா. போடா. இல்லே போய் ஓடான்றல. மேனேஜர்னா என்ன வேணாலும் பண்ணுவானா? அவன் அப்படிதான் லூஸ். நீ உன் ஆளுகிட்ட பேசு. இந்த அப்பை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஹலோ ஹலோ, டுமா சார், நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இல்லனா ஃப்ரிட்ஜ்ல தூக்கி போறேனா? எப்படியோ பேசுறதே. என்ன சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதான் உங்க மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சோம்ல. எப்படி மறக்க முடியும்? கூட வரணும். என் ஃப்ரெண்டுக்கு நான் கட்டுற மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து டீல் வாங்கிட்டு போங்க. டீல் ஓகேவா? டீல் ஓகேவா? உனக்கு ஓகேவா? தபா, நான் கலெக்ஷன் பண்றேன். கனெக்ஷன் குடுக்குற ஆள் கிடையாது. உனக்கு வேணா நேரா போய் அவனை பாத்துக்கிடு. என்னடி கட் பண்ணிட்டான்? இப்ப நான் எழுந்து நான் முட்டி போன அவ்வளவுதான்டா. இரா, நானே எழுந்து போறேன். 6 மணி நேரமா அடிக்கிற வலிக்க மாட்டேது. சொல்றா முடியாது. பாட்டு வருதா? அதான் வந்து. ஹலோ, அம்மா தாய் ஸ்பீக்கிங். மெஜஸ்டிக்ல இருக்கிறேன். எங்க வரணும்? ஆட்டோ வேணுமா வேண்டாமா டக்குன்னு சொல்லுங்க. டேய், யாராவன் அம்மா தாயே அப்பா தாயே ஆட்டோ டிரைவர் சொல்றான். யாராவன் நீ அஸ்ட் அனாதை விட்டு போயிடுவே. அவன் என் பர்சனல் டிரைவரா? அவன் தான் வந்து என்ன பிக்கப் பண்ண போவான். பர்சனல் டிரைவர்? ஐயோ, தலை மாட்டேன்.
மாட்டி விட்டாரு. போன் இல்லன்னு சொன்னா போன் அது வந்து காலைல எங்க பெரியப்பா வாக்கிங் போகும்போது என் பேண்ட் பொண்ணு போயிட்டார் போல தெரியுது. அவரு போனான்னு தெரியல. ஹலோ ஹலோ சார், உங்க அழகான நேமே காலேஜ்ல செட் பண்ணி தரோம், வச்சிரலாமா சார்? ஆலாம் வச்சிரலாம் மேடம். சரிங்க மேடம், நீங்க பேசுற வாய்ஸ் நல்லா இருக்குது. எப்ப மீட் பண்ணலாம் சொல்லுங்க. மீட் பண்ணலாம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானா? விவேகம் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல தல அஜித் கருப்பா இருந்தா எப்படி இருப்பாரு? அப்படிதான் நான் இருப்பேன். அம்மா ஐயோ உரா கேம்ல இருக்குதா? ஏய் அவனுக்கு ஃபோன் பண்றா. போன் இல்லன்ற, அவன் நம்பர் இல்லன்ற, என்ன வச்சு காமெடி பண்றியாடா? என்ன வச்சு அவங்களால காமெடி பண்ண முடியல? இறா போற, இறா. என்ன இவன் டயர்ட் ஆக மாட்டான்? எந்த பேலன்ஸ் இல்ல, உந்தில போட்டுக்கிட்டுமா? 9235 எடுப்பானு தெரியலையே. ஹலோ ஹலோ மச்சா, நான் தான்டா. யார் நம்பரா இது? ஒரு நியூ நம்பர்ல இருந்து வரேன்டா. எங்கடா இருக்க? ஏண்டா தடியா, நியூ நம்பர்னு சொன்னியே, இவன் நம்பர்னு ஏன்டா சொல்ல? சொன்னா நீ வரமாட்ட, அதனால தான் சொல்ல. ஒன்றும் பயப்படாது, தப்பிச்சிடலாம். எப்பட்றா? அவனுக்கு முடி வளர்ந்த அளவுக்கு மூளை கிடையாது. என்னெல்லாம் ரவுடி நினச்சி 9 மணி நேரம் பொட்டி பொட்டி எடுத்துனுக்குறான்டா. ஈஸியாக தப்பிச்சிடலாம். மூஞ்ச பேர் சைனீஸ் பாஸ்போர்ட்டுக்கார மாதிரியே இருக்கிறான். யார் அவனுங்க? சுகர் வாக்கிங் வர மாதிரி வரானுங்க. ஐயோ ஜேம்ஸு, சக்கியா பிஞ்சு எடுக்க போகிறான் நம்மளை. ஜேம்ஸ் சீக்கிரம் அப்பா, முட்டி வலிக்குது. குட் ஈவினிங் ஜேம்ஸ். டேய் அதான் வந்துட்டால, என்னை விட்ற, நான் போகிறேன். ஜேம்ஸ், இந்த பண்ணியை போட்டவா? பண்ணியை போட்டுறவா? கலா இரு. டேய் வெட்டுக்கிளி மூக்கா. ஏய் இறா, உன்னை நான் போகணும்னு நினச்சிருந்தா எப்பயோ போட்டிருப்பேன். உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும், என்னை நம்பு. உன் கூட கொஞ்சம் பேசணும். எப்படி 20 ரவுடி முன்னாடி துப்பாக்கி அட்டாக் பண்ணி? இம்பாசிபிள். இவன் தான் உண்மையான ரவுடி. என்ன சொன்னவனே கண்ணு இறக்கிட்டான். தப்பிலா, காலையில 6 கோடி ரூபாய் கிடைக்கும் போது என்னோட போறீங்க? சில சில்ட்ரன்கெல்லாம் கடை வாங்கிருக்கணும், அவனுக்கு மூஞ்சில காசு விட்டு அடிக்கணும். என்ன தப்பி, என்னைய போய் சொல்றன்டா? உங்களை போய் சில்ட்ரன் சொல்லுவனா? நீங்க ரொக்கண்ணா வாங்கின கடன்லாம் கொடுத்துட்டு மீதி இருக்கிற காசுல புல்லு வாழ்க்கை ஃபுல்லா குடிக்க போறோம். காசை கரியாக்க கூடாது, அண்ணன் கிட்ட கொடுத்து சரியாக்கணும். வருமானமாயிருச்சீங்க. மீதி குச்சி எங்கடா? கொன்றுவோம். பொட்டி வாங்க, பொட்டி கடைக்கு 4 கிலோமீட்டர் போகணும். பாத்து பெட்டியே வாங்கி கொடுக்க மாட்டானு. அதெல்லாம் விடுதா சார், இங்கே வா. எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லாத பொண்டாட்டிகளும் தூக்கினு வர சொல்லிட்டேன். சரகும் வாங்கி கொடுத்துட்டேன், பிரியாணியும் வாங்கி கொடுத்துட்டேன், சிகரெட்டும் பற்ற வச்சுட்டேன். இதில் எங்களுக்கு ஒரு மூடாங்க. அதுக்கு அதே தான், அது வந்துச்சுன்னா ஃபுல் ஃபீல் ஆகிடும். தம்பிலா, இந்த அண்ணே அண்ணேன்னு புனிதமான வார்த்தையை சொல்லிக்கிறீங்களே, அப்படி சொல்லாதீங்க. இனிமே மாமான்னு சொல்லுங்க. சரி மாமா. ரொம்ப எலச்சி போயிருக்காரு,
வணங்க சார். தம்பி நீங்க தானே அது? பார்க்க பால் வடிகிற குழந்தை முகமா இருக்கியா? இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ தான் ஷார்ப்னு சொன்னாங்க, பார்த்து செஞ்சியா? இப்போ 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டுருக்கேன். சரிங்க சார், வாங்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க சார், நல்லபடியா வேலையை முடிங்க, உங்க கமிஷன் உங்ககிட்ட வந்து சேரும். நேர்ல உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட பேசுற 1% கமிஷன் இருக்குல்ல, அதை 3% ஏத்தி கொடுக்கலான் இருக்கேன். 3% நீங்க எங்க ஏட்ட கடை வாங்குறீங்க? நான் அதை அன்பளிப்பா உங்களுக்கு கொடுத்தேன். உன் பருப்பு இதெல்லாம் என்கிட்ட காட்டாத, உங்ககிட்ட கை நீட்டி 1.5 லட்சம் வாங்கிருக்கலாம், இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்குது, எத்தனை வெளியே போ. என்ன தம்பி அண்ணன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த பணத்துக்காக நான் பழகுறேன்? வேற எதுக்கு பழகுற? அந்த 6 கோடி ரூபாய்க்கு தான். அப்ப நீ காசுக்காக பழகல? அம்மா சத்தியமா இல்ல, அந்த 6 கோடி ரூபாய்க்கு தான் பழகுறேன். உம்மா அந்த பேச்செல்லாம் பேசிட்டு கூட லெக் பீஸோட பிரியாணி கிட்ட வாங்கிட்டியா? வெறும் குஸ்கா கொடுத்து ஏமாத்தி போட்டு கொடுக்கும் போதே எடுத்துட்டு போயா? அப்ப அவ்வளவுதானா? டேய் சொல்றேன், நான் சொல்லல, எடுத்துட்டு போயேண்டா. இறாவா டேய், டவர்த்த பேசறது எடுத்துட்டு போயிரு. வாசறதா தாசே, இவ்ளோ யார் வரா பாத்தீங்களா? ஏய் ஏய் டேய் டேய், இறி வர. என்ன இப்படி பத்துனுறாளுங்க? டேய் சச்சே, ஏந்திருங்க. ஐயோ, ஆடனது களைப்பா இருந்துச்சாதா பணத்துல. உங்களை தூங்குவாங்க கூப்பிட்டான். அத ஆடி முடிச்சிட்டோம்ல, வேற உங்களை ஆட மாட்டேங்க கூப்பிடல. வேற கட்டி பிடி கட்டி. ஹலோ, நாங்க அந்த மாதிரி ஆள் இல்ல, ஆடுறது மட்டும் தான் எங்க வேலை. ஒன்லி என்டர்டெயின்மென்ட். என்டர்டெயின்மென்ட்டா? டேய் தாசே, வாடா இங்க. தம்பி என்னாச்சு? என்னடா டான்ஸ் ஆடிட்டு போறன்றாளுங்க? ஓ பாய், நீ நினைக்கிற மாதிரி சரோஜா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. உன் ஹஸ்பண்ட் உன் சொல்லி கொண்டு வந்தானுங்க? அது சரோஜா வீடு போக்கிய முடிக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் கடை வாங்கிச்சு, ஆனா வட்டி கட்டல, அதனால வாரத்துக்கு 2 நாள் போய் அதை ஆடி பாடி டான்ஸ் ஆடுவா. பாத்து கொடுத்துருவேன். அதான் ஆடி கழிச்சிருக்கேன். முதல்ல சொல்லிருந்தா நாங்க ஆடி கழிச்சிருக்கோம். அந்த ஆடி ஆஃபர் ஆண்களுக்கு இல்ல, ஒன்லி கேர்ள்ஸ் தான். சாரி, நீங்க எல்லாம் டான்ஸர் தெரியாம உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி விடுங்க, சரியா? டேய், அந்த அண்டாசோ ரெடி பண்ணுடா, ஓகேவா? பாத்தியா? பார்த்தேன். டேய், கீழே எவனோ வரான், யா சத்தம் கேக்குதா பாத்தியான்னு கேட்டேன். அதை பாக்கல, வா பாப்பா வா. யாருன்னு தெரியலையே. ஐயோ யோ யோ, யாரியா நீ? நீங்களா யாரியா? யாராது? டேய், அவன் தான வீட்டு ஓனரு, அவன் வந்துட்டான்டா. யோ, என்னையா நடக்குது? யோ மண்டை, அங்க என்ன பேச்சு? எதிரனாலே ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசியா? ஹவுஸ் ஓனர் கிட்டயா வரங்கறா? யோ, என்னையா இதெல்லாம் சார்? நீங்க எப்படி சார் தெரியலீங்க? ஏன் வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்கிட்ட கேக்கணுமா? கேட்கலாம். டேய், இங்க வா. இதோ வரேன் சார். ரம்பூர்ல இருந்து எப்ப சார் வந்தீங்க? 6 மாசம் ஆச்சு. இங்க தான் பக்கத்துல ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்கேன். சிசிடிவி கேமரால நீ அடிக்கிற எல்லா கூத்தையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கற. போனா போகட்டு, தனியாளாச்சன்னு வீட்டுல தங்க வச்சா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து ஆட்டம் பாட்டம் கூச்சிட்டு இருக்கற. டேய் மொட்டா, அப்படி தான் நான் பண்ணுவோம். எவன்டா அந்த வீடு? கான்ஃபிடன்ட் பேசுறான், துட்டுக்கிட்டு வச்சிருப்பானோ. 3 கோடி. 3.5 கோடி ரூபாய் குடுக்குறேன், வாங்கினு ஓடி போடா. டேய் குடுறாங்க. 3 கோடி யோசிக்காத கான்ஃபிடன்ட் தாஸ், என்ன சொல்லு? இந்தா இந்தா, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்குது, அட்வான்ஸா வச்சுக்கோ. நாளைக்கு காலைல மதர் பத்தத்தை எடுத்துக்கணும், ரிசப்ஷன் ஆபீஸ் வந்துரு, எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிடு, போட வெளியில. டீல் ஓகே. எனக்கு சொல்லு. அப்படி சரோஜா கொடுத்த போகிய போன 5 லட்சம் ரூபா உங்க கல்யாணத்துக்கு மொய்யா வச்சிருக்கேன். அந்த பத்திரத்தை கொடுக்குறியா? நானே வச்சுக்கிறேன். சரோஜா, இடுப்பு கட்டு. இனிமே இந்த வீட்டோட சாவி இங்க தான் தொங்க போகுது. தாசு, ஒரு கொத்து சாவி ரெடி பண்ற. சரோஜா, நீ காலைல குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, பிள்ளையார் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? ஓ சரோஜா, இன்னிலிருந்து உன் பேரு சரோஜா இல்ல, சா ரோஜா, இந்த சரவணோட ரோஜா. ஓகே ஜாலி, இனிமே நானும் ஆட்டக்காரி இல்ல, இனிமே உன் வீட்டுக்காரி. நீங்களும் கல்யாணத்துக்கு வந்துருமா? வந்துட்டாரு. நான் சொல்லுங்கண்ணா. தம்பி,
சாந்தி முகூர்த்த மகா யாகத்துக்கு 108 கன்னி பொண்ணு வேணுமா? 108 பொண்ணு? ஆமா தம்பி, நான் ரெடி பண்ணிடுறேண்ணா. ஓகே. டேய், பொண்ணு கேக்குறது தப்பு இல்லடா, அதை இந்த நேரத்தில் கேக்குறதாண்ட தப்பு. அதுவும் ஒன்று ரெண்டுனா ஏற்பாடு பண்ணிடலாம். 108 கேட்குறீங்களா? அதுவும் கன்னி பொண்ணு தான் வேணும்னு கேட்குறீங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம மகளிர் அணி தலைவி கல்பனா இருக்கிறான்ல, அவகிட்ட சொன்னா 108 பேரு கூட இவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சிடும் போலியே. கல்பனா கிட்ட கன்னி பொண்ணு போய் ஏற்பாடு பண்ணு. நீங்க கிளம்புங்க. 34 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். ஒரு கழுத்துல தாலி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்க மாமா மண்டைதான் வச்சு செய்ய தலைவரே. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கன்னிதான். கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா கன்னியா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆகல, நான் கன்னியா? இல்ல, அத நம்புற மாதிரி இதையும் நம்புங்க. தள்ளுவண்டிக்காரங்கிட்ட கடன் சொல்லி தின்றவன்கிட்ட வேலையை கொடுத்தேன். பேர் என்னையும் உதைக்கணும். டேய் சரக்கு பிரியாணி சரோஜா ஒரே ஏற்பாடு பண்ணி கொடுத்த, அதுக்கு தண்டனை இதானா? ஏய் ஆ, ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கும் போதே மூடி வாங்கி போயிட்டு இருக்கணும். ஆறு கோடி தான் வேணும்னு அடம் முடிச்சா இங்க பாரு, உனக்கு வந்து 1 லட்ச ரூபா தான் போச்சு. அவனுக்கு 34 லட்ச ரூபா போயிருக்கு. காசிக்கு குடிக்காம விட மாட்டான். வட்டிக்கு விடுற என் நிலமை ரைட்டு. உனக்கு ஏண்டா இ
பணவாகன தோஷம் அதான்டா. என்னடா சத்தம்? இல்ல என் பேக்ரவுண்ட் மியூசிக் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். டேய் ராஜாக்களா, மேயிற மாட்டை நக்கர மாடு கெடுக்கிற கதையா? சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு வேற விட்டீங்க. அவ்வளவுதான் படுகுப்பட்டி ராமசாமி கொடுத்த 34 லட்சமும்? நான் ஓட்டு வாங்கி அரசியல்வாதியானவன்ல, கிட்னியை தூக்கி அரசியல்வாதியானவன். இப்பவே 5 மணி ஆச்சு, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள சாங்கியம் நடக்கல. உங்க அத்தனை பேர் கிட்னிய கரன்சி ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். டேய் போய் அவனுங்க கிட்னியை சீஸ் பண்ணுங்கடா. தம்பி உன் பேர் என்ன? பஞ்சலிங்கம். சரக்கு போட்டு பேசாம வீட்டுல தூங்கி இருப்போம். போன போட்டு 6 கோடி 100 கோடின்னு உசுப்பேத்தி விட்டு வாய வச்சுட்டு பேசாம இருக்கானா பாரு. கிட்னி உடையாது விட்டுருப்பான். இப்ப பாரு டோட்டல் பாடிய வீட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்குது, அந்த கூட எனக்கு தான், அந்த பேடு எனக்கு தான். 34 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்கேன். என்னைய பார்த்தா அதுக்கு கப்பை மாத்திருக்க கூடாதா? ஐயோ, கப்பு கொஞ்சம் இருந்தாலும் பெருசா கொடுக்க வேண்டியதுண்டா. அதெல்லாம் கூட இருந்தாலும் காண்டி ஏத்திக்கிறான். இந்த பப்பாளி மல்லிகா மண்டே. எத்தனையோ நாள் டே நைட் கிரிக்கெட் மேட்சை நைட்டு பூரா முடிச்சிருந்து பார்த்துருக்கேன். அந்த காலத்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் நைட்டெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறத கேட்டிருக்கேன். அவ்வளோ வியே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. அதில் கூட நான் தூக்கியிருக்கேன். அண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அது வேணாம். ஆனால் எவ்வளோக்கோ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நைட்டு பூரா கண்ணு முடிக்க வச்சிங்க பாடுறா, இது சிறப்புடா, சிறப்போ சிறப்பு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, எனக்கு ஒஸ்ட் நைட்டு. போட்ட 34 லட்சமும் போச்சு. போய் புள்ளக்குட்டியை படிக்க வைக்கிற வேலையை பாருங்கடா. அப்போ பணம் போச்சா? எனக்கு அது பழகி போச்சு. அப்படியா?